நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியதார், மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்திலே இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைய முதலாம் வாசகம் நம்மை அழைக்கின்றது. தீமையை விட்டு விலகுவதும் நன்மை செய்வதும் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும். தீமை செய்வதை விட்டு விலகுவது மட்டும் போதாது, நன்மை செய்யவும் முன்வர வேண்டும். தீமை செய்பவர் தீமையை விட்டு விலகும் போது அங்கே ஒரு வெறுமை அவரது வாழ்வில் தோன்றும். அந்த வெறுமை தொடர்ந்து இருக்குமானால் அவர் மீண்டும் தீமை செய்வதை நாடுகின்ற சோதனைக்கு உட்படுவார். எனவே அந்த வெறுமையை நன்மையால் நிறைக்க வேண்டும். நன்மை மகிழ்ச்சியை கொண்டு வரும், வாழ்வில் நிறைவை கொண்டு வரும். தீமை செய்யும் ஒருவர் எப்போதும் தீமையை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார். அவர் தீமையை விட்டு விலகும் போது அவரது சிந்தனையில் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் தேவையில் இருக்கும் மற்றவர்களை தேடிச் செல்ல உதவும், அவர்களில் அக்கறை கொள்ள இட்டு செல்லும். ஆனால் இத்தகைய மனநிலை வெளிவேடக்காரர்களிடம் இருக்காது, ஏனெனில் வேடம் போடுபவர் தனது வேடம் கலையாமல் இருப்பதிலேயே அக்கறை கொள்ளுவார். அதாவது தன்னை பற்றியே அவர் எப்போதும் சிந்தித்து கொண்டிருப்பார். தனது நடிப்பு நன்றாக இருக்க வேண்டும், அதனை மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும், தம்மை புகழ வேண்டும் என்றே அவருடைய சிந்தனை இருக்கும். எனவே அவர் ஒருபோதும் மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளவே மாட்டார், மற்றவர்களுக்கு உதவ மாட்டார், ஏன் மற்றவர்களை திரும்பியே பார்க்க மாட்டார். எனவேதான் இயேசு வெளிவேடக்காரர்களாகிய மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்களை வெகுவாக சாடுகின்றார். நாம் தவக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இக்காலம் நம்மை இறைவனிடம் கொண்டு வர வேண்டும். அதற்காக நமது வெளிவேடங்களை களைந்து நேர்மையான வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம் உள்ளத்தையே பார்க்கின்றார், நம் புறத்தை அவர் பார்ப்பவர் அல்ல. எனவே மற்றவர்களிடம் அக்கறை கொண்டு நன்மைகள் செய்து இறைவனிடம் வர முயல்வோமாக.
செபம், ஆண்டவரே, நன்மை செய்வதில் எப்பொழுதும் நாங்கள் மனம் தளராமல் இருக்க அருள் தாரும். ஆமென்.